ஹலோ வீவர்ஸ், சற்று முன் திமுகவில் இணையும் எஸ் வி சேகர் அதிர்ச்சியில் பாஜகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நடிகர் எஸ் வி சேகர் கடந்த 2018 பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவான கருத்தை பகிர்ந்தார். இந்த பதிவு குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்களும் எஸ் வி சேகரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்தன. இதனால் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எஸ் வி சேகர் மீது பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் நிலையில் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு எஸ் வி சேகர் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டது. இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே பெண் பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டதாகவும் நீதிமன்றம் வாயிலாக மற்றொரு முறையும் மன்னிப்பு கேட்பதாகவும் இது தொடர்பாக காவல்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்வதாக தெரிவித்ததால் வழக்கு விசாரணை 2 காலத்திற்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் எஸ் வி சேகர் திமுகவில் இணையப் போவதாகவும் சொல்லப்படுது. கடந்த மகளிர் தினத்தன்று எஸ் வி சேகரிடம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து நின்று கணிசமான வெற்றி பெற்றதை பற்றி கேட்டதற்கு அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அரசியலை பற்றி கேட்டால் நான் பப் என்று இருப்பேன் என்று சொல்லியுள்ளார். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுமை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் பாஜகவை பற்றி கேட்டால் தலைதெறிக்க ஓடுகிறார் என்றும் சொல்லப்படுது. அதற்கு காரணம் பெண் பத்திரிகையாளர்கள் பற்றி தரக்குறைவாக பதிவிட்டு சிக்கி வருவதும் இதற்கு பாஜக பக்கம் இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாததும் காரணமாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப் போவதாகவும் மேலும் எஸ் வி சேகர் திமுகவில் தன்னை இணைத்து கொள்ளப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 5 மாநில தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதும் தமிழகத்தில் கணிசமான வெற்றியை பெற்று சந்தோஷத்தில் இருந்து வரும் பாஜகவினருக்கு எஸ் வி சேகர் திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பது சற்றே அதிர்ச்சியாகத்தான் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.